ஆர் பி கியூ த நார்த் டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ். ஸோ இதில் ஏபிசிங்கிறது ஃபஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட் கிடையாது. ஒரு ஏபியில் பித் எலிமெண்ட், அதாவது பியாவது உறுப்பு, கியூவாவது உறுப்பு, ஆறாவது உறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல என்ன செய்யணும், அந்த ஏபியை அசியூம் பண்ணணும். சாதாரணமாக ஏபி நம்ம எழுதும்போது ஸ்மால் ஏ, ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் டூடின் தான் எழுதுவோம். இங்கே அந்த ஏங்கிற எழுத்தை யூஸ் பண்ணிட்டதுனால, அதுவும் பீத் டேர்மில் ஏ, பீத் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொன்னதுனால, ஏபி அசியூம் பண்ணும்போது, ஏபின்னா கூட்டுத்தொடர், கூட்டுத்தொடரை அசியூம் பண்ணும்போது நல்லா ஸ்மால் ஏக்கு பதிலாக கேபிட்டல் ஏ போட்டு எழுதிக்கணும். அப்போ என்த் டேர்மில் ஃபார்முலா என்ன, டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இங்கே தான் யூஸ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் டி பி நவ், பீத் டேர்ம். ஸோ டிபி அப்படின்னா அக்கார்டிங் டு திஸ் இட் இஸ் ஏ பிளஸ் பி மைனஸ் ஒன் இன்டு டி. அதே மாதிரி டி கியூ வந்து ஏ பிளஸ் கியூ மைனஸ் ஒன் இன்டு டி. தென் டிஆர், ஆர்த் டேர்ம், அப்போது ஏ பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் இன்டு டி அப்படின்ட்டு நமக்கு கிடைக்குது. இப்போது ஆக்சுவலாக இதோட வேல்யூ வந்து ஏன்னு சொல்லியிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி அண்ட் சி. ஸோ இப்போ நம்ம இந்த என்ன கண்டுபிடிக்கணும், இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ. ஸோ இதில் இந்த ஏபிசி எடுத்துகிட்டு நம்ம இந்த மூணையும் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி செய்யணும். ஓகே, நவ் கன்சிடர் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி பிக்யூஆர் ஒன் 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 இதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ஏபிசிக்கு பதிலாக நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், கேபிட்டல் ஏ, கேபிட்டல் ஏ பிளஸ் பி மைனஸ் ஒன் இன்டு டி, கேபிட்டல் ஏ பிளஸ் கியூ மைனஸ் ஒன் இன்டு டி, கேபிட்டல் ஏ பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் இன்டு டி அப்படின்னு வரும். இது டி கியூ ஆர் ஒன் 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 இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த டேர்ம் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஏ பிளஸ் பிடி மைனஸ் டி, இது ஏ பிளஸ் கியூடி மைனஸ் டி, இது வந்து ஏ பிளஸ் ஆர்டி மைனஸ் டி. அப்புறம் இந்த ரோ, இந்த ரோ ஃபுல்லாக நம்ம டிஆர் மப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ண வச்சுக்கோங்க, அப்போ அந்த பிடி வந்து கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே ஒரு மைனஸ் டி, இங்கே ஒரு மைனஸ் டி, இங்கே ஒரு மைனஸ் டி வரும். இங்கே ஒன் 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 இருக்குல்ல, இதை ஃபுல்லாக நீங்கள் ஒரு டிஆர் மப்ளை பண்ணிங்கன்னா எல்லாமே என்ன ஆகிரும், டி டி டின்னு இருக்கும். ஸோ இதையும் நம்ம என்ன செய்யலாம், இதோடு நம்ம ஆட் பண்ணும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஈஸியராக அந்த கணக்கு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஸோ இப்போதைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டால், முதல்ல இதை பிரித்து எழுத போகிறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு ரோ என்னன்னா ஏ பிளஸ் பிடி மைனஸ் டி, அடுத்தது ஏ பிளஸ் கியூடி மைனஸ் டி, அடுத்தது ஏ பிளஸ் RD மைனஸ் டி. ஸோ இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் நமக்கு செய்கிறதுக்கு எளிமையாக இருக்கும்னு தோணுது எனக்கு. ஸோ திஸ் இஸ் பிக்யூஆர் அண்ட் ஒன் ஒன் ஒன். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், அப்போ சொன்ன மாதிரி இப்போ இந்த ரோ இருக்குல்ல, இந்த ரோ ஃபுல்லாக, செகண்ட் ரோ ஃபுல்லாக நம்ம ஒரு டிஆர் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தேர்ட் ரோவையும் நம்ம என்ன செய்யலாம், ஒரு டிஆர் அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும் இங்கே, அப்போது நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணால் வெளியில் என்ன செய்யணும், நான் டிவைட் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டி. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ பிளஸ் பிடி மைனஸ் டி, இது ஏ பிளஸ் கியூடி மைனஸ் டி, திஸ் இஸ் ஏ பிளஸ் ஆர்டி, ஏ பிளஸ் ஆர்டி மைனஸ் டி அப்படின்ட்டு வருது. இப்போ இந்த செகண்ட் ரோ ஃபுல்லாக என்ன செய்கிறேன், டிஆலாம் மல்டிப்ளை பண்ணுறேன். உள்ளே மல்டிப்ளை பண்ணால் முன்னாடி நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ இது என்ன ஆயிரும்னா பிடி கியூடி, திஸ் இஸ் ஆர்டி. ஸோ அதே மாதிரி இப்போ தேர்ட் ரோவில் ஒன் ஒன் ஒன், அதையும் நம்ம ஒரு டிஆர் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணால் வெளியில் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். அதனால் முன்னாடி ஒரு டிஆரை டிவைட் பண்ணும்போது டி ஸ்கொயர்னு ஆயிடும். இப்போ இது ஃபுல்லாக எப்படி இருக்கும், டி டி டி. ஓகேயா, இப்போ உனக்கு ஐடியா தெரிஞ்சிருக்குமே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு. இப்போது இங்கே பிடின்னு இருக்குது, இது மைனஸ் டி. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டால், ஆர் ஒன்னை இப்போ என்ன செய்ய போகிறேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். அதாவது ஆர் ஒன்னை உருமாற்ற போகிறேன். எப்படி, ஆர் ஒன்னுக்கு பதிலாக என்ன போட போகிறேன், ஆர் ஒன் இந்த பிடி கேன்சல் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போது மைனஸ் ஆர் டூ. அதே மாதிரி இந்த பி என்ன செய்யணும், இதோட கேன்சல் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போது இங்கே என்ன கொடுக்கலாம், ப்ளஸ் போட்டு ஆர் த்ரீ. அப்போ ஆர் ஒன்லேருந்து ஆர் டூவை சப்ராக்ட் பண்ணி ஆர் த்ரீயை ஆட் பண்ணுறோம்.
அப்படி பண்ணும்போது என்ன ஆயிரும் உனக்கு, இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது பிடி கேன்சல் ஆயிரும். அடுத்துட்டு இந்த டி இதோட ஆட் பண்ணும்போது இந்த மைனஸ் டியும் டியும் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ என்னதான் இருக்கும், வெறும் ஏ மட்டும் இருக்கும். தட் இஸ் ஏ, என்ன வரும், ஏ பிளஸ் பிடி மைனஸ் டி, இது அங்கே இருக்கு. இப்போ நம்ம இதை சப்ராக்ட் பண்ணணும், இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். புரியுதா, இந்த செகண்ட் ரோவை சப்ராக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த தேர்ட், அதாவது ஃபஸ்ட் ரோலேருந்து செகண்ட் ரோவை சப்ராக்ட் பண்ணி தேர்ட் ரோவை ஆட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வரும், இது மைனஸ் பிடி, இது பிளஸ் டி. அதே மாதிரி இங்கே என்ன வரும்னா, ஏ பிளஸ் கியூடி மைனஸ் டி மைனஸ் கியூடி பிளஸ் டி. அதே மாதிரி இது ஏ பிளஸ் ஆர்டி மைனஸ் டி மைனஸ் ஆர்டி பிளஸ் டி. செகண்ட் ரோ நோ சேஞ்ச். ஸோ இது பிடி, இது கியூடி, ஆர்டி, தென் டி, டி 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 அப்படின்ட்டு உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், மேலே ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா இதெல்லாம் கட்டாயிடும். ஸோ கியூடி டி ஆர்டி டி எல்லாம் கட்டாயிடும். இப்போ மிச்சம் என்ன தான் இருக்குது, ஸோ ஒன் பை டி ஸ்கொயர் இன் டூ. ஸோ ஃபஸ்ட் ரோல் இப்போ மிச்சம் ஏ ஏ ஏ, ஸோ அது ஃபுல்லாக ஏ. அடுத்து இது என்னது, பிடி கியூடி ஆர்டி. ஸோ பிடி கியூடி ஆர்டி கீழே ஃபுல்லாக டி 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 அப்படின்ட்டு இருக்கு. இஸ் இட் கிளியர்? இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த ரோலேருந்து இங்கே பாருங்கள், இது ஏஏன்னு இருக்குது, இது டிடின்னு இருக்குது. இப்போ இந்த ரோலேருந்து நம்ம ஏஏ காமனாக எடுத்துடலாம், இந்த டியும் நம்ம காமனாக எடுத்துட்டால் இது ஒன் ஒன் ஆயிரும், இது ஒன் 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 ஆயிரும். அப்போ இந்த ரெண்டு ரோ என்ன ஆயிரும், ஐடென்டிக்கலாக மாறும். இப்போ அதாவது நீங்கள் ஏயும் டியும் வெளியே எடுக்காமல் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து விகித சமம், அதாவது ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ பெட்டர் நீ ஏயையும் டியையும் வெளியே எடுத்துகிட்டே நீங்கள் செய்யலாம். ரைட்டா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஸோ இந்த ஃபஸ்ட் ரோலேருந்து ஏயை வெளியேடுங்க, லாஸ்ட் ரோலேருந்து டியை வெளியேடுங்க. ஸோ வெளியெடுக்கும்போது டி ஸ்கொயர் கரெக்டாக இதுலேருந்து ஒரு, இதுலேருந்து ஒரு, அதாவது இதையும் நம்ம சேர்த்து கூட எடுக்கலாம். இதுலேயும் ஒரு டி காமன், இதுலேயும் ஒரு டி காமன். இதை எடுத்தாலும் ஒன்று தான், எடுக்காட்டியும் ஒன்று தான் இந்த ரோலேருந்து. ஸோ முதல்ல நம்ம ஏயை வெளியெடுப்போம், அது மாதிரி ஒரு டியை வெளியெடுப்போம். கீழே ஏற்கனவே டி ஸ்கொயர் இருக்குது, புரியுதா அப்படிலாம்? ஸோ இதில் ஃபுல்லாக ஏயை வெளியெடுக்கலாம், இதுலேயும் டியை வெளியெடுக்கலாம், இதுலேயும் டி வெளியெடுக்கலாம். பட் எனக்கு இது இது ரெண்டும் வச்சே நமக்கு ஆன்சர் வரப்போகுது, அதனால அதுவாக இது போகுது. ஸோ இப்போ ஏஏல டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், ஒன் ஒன் ஒன். அப்புறம் இது வந்து பிடி கியூடி ஆர்டின்றது, இதுவும் என்ன ஆயிரும், ஒன் 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 வரும். பார்த்தாலே தெரியுதா, இப்போ ஃபஸ்ட் ரோவும் அந்த லாஸ்ட் ரோவும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது, ஐடென்டிக்கலாக இருக்குது. இதோட வேல்யூ வந்து கட்டாயமாக ஜீரோ. இந்த டி முதல்ல கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா திஸ் இஸ் ஏ பை டி இன் டு ஜீரோ, தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதில் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், ஆர் ஒன்றும் இந்த ஆர் த்ரீயும் ஐடென்டிக்கல், சர்வ சமம். புரியுதா? ஸோ ஈஸியான ப்ராப்ளம் தான். ஓகே, பை.